ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, சாரி. நம்ம எவ்வளோ தான் நேரம் ஒதுக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டு டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணணுமேனு வீடியோ அப்லோட் பண்ணாலும் ரீச் ஆகாது. ஒரு லைக் போடுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. முகம் தெரியாதவங்க கூட நம்மளுக்கு லைக் போட்டு சூப்பர் அப்படிலாம் அனுப்பல, நம்மளுக்கு பார்க்கல ஹாப்பியாக இருக்கும். நேற்று யாருன்னு தெரியல ரெண்டு கமெண்ட் வந்துருந்துச்சு, ஏன்க்கா வீடியோ போடலை, வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு. யாருன்னு கேட்டேன், சப்ஸ்கிரைபர்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நம்ம வீடியோ வந்து 10 பேர்த்துக்கு பிடிக்கலனாலும் ஒரு 2 பேர்த்துக்குனாலும் பிடிச்சிருக்கேன் நம்ம சேனலில் போடுற வீடியோன்னு சொல்லி சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்காகவே இந்த இன்றைக்கி வந்து வீடியோ அப்லோட் பண்ணி நான் சொல்லியிருந்தேன், அதனால் இன்றைக்கி வீடியோ ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்திருக்கேன். நைட்டுக்கு வந்து சிம்பிளாக சிக்கன் கிரேவி பண்ணி சாப்பாடு வச்சுட்டேன். மாமா வந்து 10:30 தான் வருவேன்னு சொன்னனால சமைச்சு வச்சுருக்கேன். நீ மாமா வந்தோடனே சாப்பிடணும். துணியை வேறு ஆல்ரெடி நான் பார்க்குறேன்னு சொல்லியிருப்பேன். ஓரங்கட்டி கொஞ்சம் நாளாக வந்து பார்க்காம வச்சுட்டேன். மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே ஆசையாக, அது வந்து எனக்கு கைவிடுறதுக்கே மனசே இல்லை, அதனால் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமேனு எல்லாம் ஹோல்சேல் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தேங்காய், தர்பூசிலாம் வாங்கிட்டு வந்து பாப்பா எல்லாம் க்ளீன் பண்ணி கொட்டி வச்சிருச்சு. 2 தர்பூசி 30 ரூபா, 1 15 ரூபான்னு பரவாயில்லையான்னு சொல்லுங்கள். சோபா எல்லாமே உதறி சூப்பராக விரிச்சாச்சு. பெட்டு எல்லாமே துவைச்சி இன்றைக்கி தான் வந்து விரித்து விட்ருக்கேன். எல்லா வேலையுமே முடிஞ்சு. மாவு இருக்குது, மாமா வந்தோடனையும் சிக்கன் கிரேவி இருக்குது. தோசை வேணால் தோசை ஊற்றி கொடுப்பேன், இல்லை சாப்பாடு வேணாலும் நாங்கள் வந்து சாப்பிட்டுப்போம். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அது ரீச் ஆகலைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு அந்த வீடியோ போக மாட்டேதே அப்படின்னு. நேற்று வந்து யாருனே தெரில அவங்க வந்து கமெண்ட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மிளகா பொடி வந்து ஒரு அண்ணா திருநெல்வேலியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஒரு அண்ணா இருக்காங்க, 4 கிலோ வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். 1 கிலோ வந்து 250 ரூபா. சிக்கன் பொடி, மீன் பொடியெலாம் வந்து மதுரையில் அப்பா ஊரில் வந்து மாமா வாங்கிட்டு வந்திருந்தது. அதுவும் மீன் பொடி இருக்குது. சிக்கன் பொடி வந்து எதில் நிறைய யூஸ் பண்ணுறதுனால ஒரு 10 பாக்கெட் இருக்குது. 4 கிலோ மிளகா பொடி வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு வரும், வெளியில் வச்சா வண்டு வச்சு போயிடும், அதனால் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். சிக்கன் கிரேவி வந்து சிம்பிள் தான். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, பட்டை ஒன்று வச்சு அரைச்சி எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு தாளித்து இந்த அரைச்ச பேஸ்ட் நல்லா வதக்கிட்டு சிக்கன் கழுவி மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை சேர்த்தி, நம்ம மதுரையிலேருந்து வாங்கிட்டு இருந்தால் சிக்கன் பொடி 1.5 பொடி சேர்த்திருக்கேன். சேர்த்தி கொஞ்சம் தண்ணி ஊற்றி, உப்பு வந்து மசாலா இருக்கும் அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே கிரேவி மாதிரி வச்சு சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், அதனால் அந்த மாதிரி பண்ணிட்டேன். பாத்திரம் எல்லாமே கழுவி அப்படியே கமுத்திரமாக வாசம் அடிக்கும். காஞ்சதுக்கப்புறம் குப்புரை கவுத்தி எல்லான்ட்டு அப்படியே வச்சுருக்கேன். தம்பி பாப்பா வந்து ரைஸ் தான் கேட்டிருந்தாங்க. சரி, ரைஸ் வாங்கி கொடுத்தா மாமா வந்து சாப்பிட மாட்டாங்க, அதனால் வீட்டில் சிக்கன் கிரேவி பண்ணி சாப்பிட வச்சுட்டா எல்லாருமே சாப்பிட்டுக்கலான்னு இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம சேனலில் டெய்லி வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன், அது 2 மணிக்கு. கண்டிப்பாக பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, அந்த சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கும் சாரி. இனிமேல் கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்ன சாப்பிட்றப்பா? ஸ்டார் அப்லாம். ம், சரி. 1 ரூபா. சரி, திரும்ப ஹாஸ்டலில் கட்டு. ஹேர் ஸ்டைல் பாருங்க, பாப்பாவா போட்டு சூப்பர். துணி எல்லாம் கச கசன்னு இருந்துச்சு, வயர் கட்டில் எல்லாம் நீட்டாக எடுத்து அடிக்க வச்சிட்டோம். மறுபடியும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அக்கா அக்கா எங்கக்கா போகிறீங்க? இங்கே சரிங்க. ஓ, வீட்டில் எல்லா வேலையுமே முடிஞ்சு. சரி, தம்பி பாப்பா வந்து வெளில விளாண்டுருந்தனால எப்பயுமே வந்து நான் வந்து கேட்டுக்கு வெளில கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பேன், நல்லாயிருக்கும். பசங்கள்லாம் விளாண்டுட்டுருப்பாங்களா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. போய் உட்காந்தோடனே மாமா அன்ட்டாங்க, அப்புறம் சரி சாப்பிடலாமே சொல்லிட்டு
வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஆ, வேலை விட்டு வந்து கை கொடுத்துக்கிறாங்க. மாமா வந்து வேலை விட்டு வந்துட்டாங்க. இப்போ சிக்கன் கிரேவி சாப்பாடு. தம்பி வந்து ரெண்டு நாளாக ரைஸ் கேட்டிருந்தான், நான் வந்து அதனால் கிரேவி வச்சு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பாடு வச்சிட்டேன். ஆனால் மாமா வந்து சரி பாப்பா ரைஸை பார்த்தா நீ தம்பி உனக்கு உங்கள் அப்பா சஸ்பென்ஸ் ஆகிட்டு வந்துருக்கு. ஆ பாப்பா ஆயப்பார் பாப்பா சிக்கன் கிரேவி நல்லா இருக்கா? வீடியோ ஏன் எத்தனை நாள் போடல? வேலை பார்க்கறதுல அப்படியே பேசிட்டே எங்கேயாவது போயிட்டு அப்படியே ஒரு டைம்ல முட்டை உடச்சு ஊத்தி சிக்கன் குழம்பு ஊத்தி மாமா முட்டை கலக்கி சூப்பரா பண்ணுவாங்க. சிக்கன் குழம்ப பார்த்தோன்னே எனக்கு முட்டை கலக்கி சாப்பிடும் போல ஆசையா இருந்துச்சு. மாமா எனக்கு ஒன்று போட்டு கொடுங்கன்னு சொன்னதுனால எனக்கு ஒன்று போட்டு கொடுத்தாங்க. எப்பயுமே சிக்கன் குழம்பு பண்ணால் மாமா இப்படி தான் எங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், டாட்டா.